ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெரைட்டி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் அரைப்படி அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய், இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்னு அளந்து நான் வெந்நீர் போட்டிருக்கேன். ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறமேலே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட சேர்த்து ஒரு கரண்டியோட அடிபாகத்தால் நம்ம பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம். நம்ம அளந்து தானே தண்ணி போட்டுக்கணும், எல்லா வெந்நீரையும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரண்டியோட அடிபாகத்தில் நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இடியாப்பம் மாவை எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். மாவு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமேல நம்ம கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தொட்டுட்டு நல்லா மாவை கையினால் பிசைஞ்சு இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இடியாப்ப அச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதில் இடியாப்ப அச்சில் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். இட்லி தட்டும் துணி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பத்தை அழகாக இட்லி தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்துக்கு தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமேலே நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிட்டு இப்போ பாருங்கள் நம்மளோட இடியாப்பம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இடியாப்பம் நம்மளோட இப்போ நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூடாக இருக்கிற இடியாப்பத்து மேலே நம்ம இப்போது ஜீனி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இடியாப்பத்தில் இருக்க ஹீட்டுக்கு ஜீனி மெல்ட் ஆகி இடியாப்பத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா இப்படி உதுத்து விட்டுக்கோங்க கையினால். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இடியாப்பத்துக்கு ஸ்வீட் இடியாப்பத்துக்கு கொஞ்சம் ஸ்வீட் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 hour ஆச்சுன்னா இடியாப்பம் ஸ்வீட்டில் அப்சர்வ் பண்ணிவிடும், உங்களுக்கு இனிப்பு பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ ஜீனி கொஞ்சம் நிறையாவே போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம தூவி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னாக்கா இந்த ஸ்டேஜ் நீங்கள் இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான இனிப்பு இடியாப்பம் ரெடி ஆகிட்டு அடுத்து பருப்பு இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பாசி பருப்பு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு குழஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம இந்த பருப்பை ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு குழையாமல் இருக்கிறதுக்கு இது மேலே இப்போ உடனே நம்ம 1 டம்ளர் பச்சை தண்ணி விட்டோம்னாக்கா பருப்பு குழையாமல் உதிரியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு 2-3 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். அந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்சு வடி கட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா பாசி பருப்பு, அதை இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு எப்படி உதிரியாக நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். பருப்பு குழஞ்சதுன்னா நல்லா இருக்காது. பருப்பை குக்கர்லலாம் வச்சு வேக வைக்காங்க, போய் தனியாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இடியாப்பத்தை இப்படி உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து கையினால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பருப்பு தாளிப்பும் இடியாப்பமும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சூப்பரான சுவையான பருப்பு இடியாப்பம் ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம புளி இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி உதுத்து வச்சுருக்கிற இடியாப்பத்து கூட நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம கொஞ்சமாக புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கையினால் கலந்து விட்டுக்கோங்க. புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்னு நம்மளோட சேனல் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது கூட இப்போ வாசனைக்கு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட புளிப்பு இடியாப்பம் ரெடி ஆகிட்டு
இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இனிப்பு இடியாப்பம், பருப்பு இடியாப்பம், புளி இடியாப்பம்னு மூணு வகையான வெரைட்டி இடியாப்பம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் மிளகு ஜீரகம் ரெண்டையும் கொஞ்சம் கரகரப்பாக பொடி பண்ணி நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி உப்பு சேர்த்து இடியாப்பத்து கூட மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, லெமன் ஜூஸில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாம் தாளித்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரைஸுக்கு பதிலாக இந்த இடியாப்பத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லெமன் இடியாப்பம் ரெடி ஆகிடும், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெரைட்டி இடியாப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.